அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்டெட் பேப்பர் டூ மேத்தமெட்டிக்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் அம்சம் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ இந்த ரெண்டு கேள்வி பார்த்திங்கன்னா 2013 நம்மளுக்கு கேட்கப்பட்ட வினாக்கள் தான். வட்ட வடிவிலான ஒரு தாமிர கம்பியின் ஆரம் 35 சென்டிமீட்டர், இது ஒரு சதுர வடிவில் வளைக்கப்படுகின்றது எனில் அச்சதுரத்தின் பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், இதை மாதிரி ஒரு உருவத்தை வந்து இன்னொரு உருவமாக மாற்றி அதுக்கு பிறகு அதோடய பக்கமோ இல்லை வேறு ஏதாவது கேட்டாங்கன்னா சுற்றளவு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள், இன்னொரு கேள்வியும் இதை சார்ந்தான் இருக்குது. ஒரு இரும்பு கம்பியானது படத்தில் உள்ளவாறு ஒரு முக்கோண வடிவில் மாற்றப்பட்டுள்ளது. ஒரு இரும்பு கம்பி வந்து முக்கோணம் ஷேப்பில் நம்மளுக்கு மாற்றி வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு இதை ஒரு சதுர வடிவில் வளைக்கும் பொழுது அதன் ஒரு பக்க நீளம் என்ன? அப்போ ரெண்டுக்குமே இதை மாதிரி ஒரு உருவத்தை இன்னொரு உருவமாக மாற்றும் பொழுது நம்ம சுற்றளவை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு சமம் எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு. வட்டத்தின் சுற்றளவு முதல்ல வந்து வட்ட வடிவில் இருந்தது, அதன் பிறகு சதுரமாக வளைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது மாற்றுறாங்க, உருவம் வந்து மாற்றப்படுகிறதுன்னு சொன்னதால் வட்டத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு சதுரத்தின் சுற்றளவு, ரெண்டுமே சமப்படுத்திக்கணும். ரெண்டு கணக்கில் கொடுத்துருக்காங்க, வட்டமும் சதுரமும் நம்ம ரெண்டுக்கும் சுற்றளவு எழுதிட்டோம். ரெண்டுக்கான ஃபார்முலா பாருங்கள், வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா 2πr, சதுரத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா 4a. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கணக்கில் வந்து ஆரம் வந்து 35 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க, அதனால் நம்ம ஆறுக்கு பதிலாக 35 பை அப்படின்னாலே நம்மளுக்கு ஜென்ரலாக எல்லா சம்பளையுமே 22/7 தான், சரிங்களா? அப்போ 2 × π பதிலாக 22/7 × ஆறுக்கு பதிலாக 35 சென்டிமீட்டர் கணக்கிலே கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே எழுதிக்கிட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4a அப்படியே எடுத்துட்டோம், ஏன்னா ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது ஒரு பக்கத்தின் நீளம். இப்போ நம்ம பாருங்கள், 1 × 7 = 35, 2 × 4 இந்த ரெண்டு கிடைச்சிடலாம், 1 × 2 = 2, 2 × 4 மறுபடியும் 11 × 22, அப்போ 11 × 5 = 55. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 55 சென்டிமீட்டர். இப்போ இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க பாருங்கள், அந்த கேள்வியில் முதல்ல முக்கோண வடிவில் இருந்த ஒரு கம்பியை வந்து முக்கோணம் ஷேப்பில் இருந்தாங்க, அதன் பிறகு அது வந்து சதுரமாக மாற்றினாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது? அப்படியே 3 பக்கங்களையும் நம்ம கூட்டிக்கணும், அவ்வளோதான். நல்லா பார்த்தீங்களா, 3 பக்கங்களை கூட்டிக்கிட்டு அதான் முக்கோணத்தின் சுற்றளவு. அப்போ a + b + c, சதுரத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலானா 4a. அந்த முக்கோணம் படத்தில் வந்து நம்மளுக்கு அவங்களே கொடுத்துருந்தாங்க, 3 கொடுத்துருந்தாங்க, இந்த இடத்துல 7 கொடுத்துருந்தாங்க, இங்கே 6. இப்போ 3 பக்கத்தை நம்ம கூட்டிக்கிட்டோன்னா 3 + 7 + 6 = 4a. எல்லாத்தையும் கூட்டணும்னா என்ன வருது, 16 வருதுங்களா? 1 × 4 = 4, 4 × 16. அப்போ a = 4, இவ்வளவுதான் பாருங்கள். அப்போ இதேமாதிரி ஒரு உருவம் மாற்றும் பொழுது அந்த சுற்றளவு ஃபார்முலா ஞாபகம் வச்சுருந்தாலே போதுமானது. இதுதான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க பாருங்கள், 6 × 35 கொடுத்துருந்தாங்க. நான் மறுபடியும் ஒருத்தரை சொல்கிறேன், ஒரு வட்ட வடிவிலான அப்படின்னு கொடுத்ததால் வட்டத்தின் சுற்றளவு 2πr, சதுர வடிவில் வளைக்கிறோம் அப்படிங்கிறதால சதுரத்தின் சுற்றளவு 4a. 2 × π பதிலாக 22/7 × 6 பதிலாக 35 = 4a. 1 × 7 = 35, இங்கே 2 × 22 = 44 வரும், 1 × 4 = 11 × 44. அப்போ a = 5 × 11 = 55 சென்டிமீட்டர். சிம்பிளாக முடிஞ்சு பாருங்கள். அடுத்து இன்னொரு க்வெஸ்சன், இது ரெண்டுமே ஒரே டைமில் கேட்ட க்வெஸ்சன் தான் நமக்கு. இந்த படம் கொடுத்துட்டாங்க, இதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு முக்கோண வடிவன் கொடுத்ததால 3 பக்கங்களின் கூடுதல் தான் சுற்றளவு. இப்போ 6, 7, 3 கூட்டினா 16 வருது, சதுரத்துக்கு வந்து 4a. இப்போ 1 × 4 = 16, இப்போ a = 4 சென்டிமீட்டர், இவ்வளவு தான் பாருங்கள். அப்போ இதை மாதிரியான கணக்குகளுக்கு வந்து நீங்கள் சுற்றளவு ஃபார்முலா பயன்படுத்தி எளிமையான முறையில் விடை கண்டுபிடிச்சிடலாம். அனைவருக்கும் நன்றி.